மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இது நம்மளுடைய ஃபஸ்ட் லெசனில் செகண்ட் ஹாஃப் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் லெசன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுட் ஐட்டம், சரியா? என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அது வந்து எதிலிருந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், இப்போ ரைஸ்லேருந்து என்னென்ன பண்ணுறோம், வீட் என்னென்ன பண்ணுறோம், சிரில்ஸ் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே கண்டினியூட்டி தான் நம்ம மறுபடியும் இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ ஸ்ட்ரீம்டு ஃபுட் ஐட்டம்ஸ் அண்டு ஸ்ப்ரவுட்டட் கிரைன்ஸ் ஆர் ஹெல்த்தி. ஸ்ட்ரீம்டு அப்படின்னா ஆவியில் வேக வச்ச ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகேவா? ஆவியில் வந்து என்னென்னலாம் வேக வச்சுருக்கோம் அப்படின்னா, இட்லி, ரைஸ் சால்ட் பால்ஸ், அடுத்தது புட்டு, இடியாப்பம். ஓகேவா? இடியாப்பத்துக்கு இன்னொரு பேர் ஸ்டீரிங் ஹாப்பர்ஸ் அப்படிங்கிறோம். இட்லி, இட்லி வந்து நம்ம இதில் வேக வைக்கிறோம் ஆவியில். அடுத்தது அந்த கொழுக்கட்டை இருக்கு இல்லையா, அதுவும் வந்து நம்ம ஆவியில் வேக வைக்கிறோம். அடுத்தது புட்டு, அதுவும் ஆவியில் வேக வைக்கிறோம். இடியாப்பம், நூடுல்ஸ் மாதிரி இட்லி வச்சு செய்யும் இல்லையா, அதுதான் இடியாப்பம். இதெல்லாம் வந்து ஆவியில் வேக வச்சு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள். திஸ் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த். ஓகேவா? தீஸ் ஐட்டம்ஸ் ஆர் குட் ஃபார் அவர் ஹெல்த். அடுத்தது ஸ்ப்ரவுட்டட் கிரைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஸ்ப்ரவுட்டட் அப்படின்னா முளைக்கட்டிய பயிர்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து நம்ம வந்து அது வந்து முளைப்பு வர அளவுக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஷல் வி டூ இட்? ஃபஸ்ட்டு க்ரீன் கிராம் அப்படின்ருக்கு, ஒரு உணவு பயிர் இருக்குது. அதுக்கு என்ன அப்படின்னா பச்சை பயிர் அப்படின்னு அர்த்தம். அந்த பச்சை பயிர் என்ன பண்ணணும், சோக் க்ரீன் கிராம் ஓவர் நைட் இன் வாட்டர். சோக் க்ரீன் கிராம் ஓவர் நைட் இன் வாட்டர். நல்லா வந்து அந்த பச்சை பயிர் எடுத்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ட்ரெயின் த வாட்டர் அண்ட் ட்ரைட் இட் இன் எ கிளாத். ஓகேவா? நல்லா அந்த தண்ணியை காலையில் எழுந்து வடிச்சிருங்க. வடிச்சுட்டு துணி போட்டு, நல்ல ஈர துணி போட்டு கட்டி வைங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது அப்சர்வ் த சேஞ்சஸ் இன் த கிரைன்ஸ் ஆன் த நெக்ஸ்ட் டே. அடுத்த நாள் வந்து அதனுடைய மாற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஊற வச்சுருக்கோம், அந்த தண்ணி வடிச்சுட்டு அந்த துணியில் கட்டி இருக்கிற இதே போல் அடுத்த நாள் எப்படி இருக்குது, அடுத்த நாள் எப்படி இருக்குதுன்னு அப்படி பார்க்க போகிறோம். இந்த ஒயிட் கலர் வருது இல்லையா, க்ரீன் ப்ளஸ் ஒயிட் கலர் வரதான் வந்து முளைப்பு வருது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுதான் வந்து ஸ்ப்ரவுட்டட் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த ஸ்ப்ரவுட்டட் கிரைன்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சமாக கேரட் துருவி போட்டு கொஞ்சம் அப்படியே நாட்டு சக்கரை கூட கலந்து சாப்பிட்லாம். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப குட் ஃபார் அவர் ஹெல்த். ஓகேவா? அடுத்தது நம்ம லீவ்ஸ் பார்க்கலாம். லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ஸ் ஆர் யூஸ்டு ஆஸ் ஃபுட்டு. சில தலைகள் வந்து, இலைகள் வந்து என்னவா பயன்படுது, ஃபுட்டாக பயன்படுது. ஃபுட் ஐட்டம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். தே ஆர் கால்டு க்ரீன்ஸ். அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, வி ஷுட் ஹாவ் க்ரீன்ஸ் அட்லீஸ்ட் ட்வைஸ் ஏ வீக். வி ஷுட் ஹாவ் க்ரீன்ஸ் அட்லீஸ்ட் ட்வைஸ் ஏ வீக். வாரத்தில் ஒரு இரண்டு நாள் நம்ம என்ன பண்ணுறோம், கீரைகள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். டெய்லி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் நம்மளால் முடியல அப்படின்னா வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம சாப்பிட்லாம். அதாவது டூ டைம்ஸ் ட்வைஸ் அப்படின்னா டூ டைம்ஸ் சாப்பிட்லாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ட்ரம் ஸ்டிக் லீவ்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரம் ஸ்டிக் லீவ்ஸ் அதாவது முருங்கை கீரை. செகண்ட் ஒன், பிளாக் நைட் ஷேர்ட் லீவ்ஸ், பிளாக் நைட் ஷேர்ட் லீவ்ஸ் மணத்தக்காளி கீரை. அடுத்தது டிராஃப்ட் காப்பர் லீவ்ஸ், டிராஃப்ட் காப்பர் லீவ்ஸ் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை, சரியா? இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடணும், கண்டிப்பாக சாப்பிடணும். கீரையை வந்து நீங்கள் வந்து ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்கிறீங்க, சில பேர் வந்து கீரை சாப்பிட மாட்டேங்க, கீரை வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்ன கேட்டிருக்காங்க, சர்க்கிள் த ஐட்டம்ஸ் தட் வி ஷுட் அவாய்ட். அவாய்ட் அப்படின்னா சாப்பிடக்கூடாதது என்னென்னு பார்த்துட்டு நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோம். ஓகேவா? சாப்பிடக்கூடாதது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், சென்ட்ரல் என்ன இருக்குது அப்படின்னா பாயசம் இருக்குது. பருப்பு பாயசம் இருக்கு இல்லையா, வெள்ளம் போட்டு செய்யும்ல, அது வந்து நம்ம சாப்பிட்லாம், அது உடம்புக்கு நல்லது தான். அடுத்தது கீழே பாருங்கள், முறுக்கு இருக்குது, ஐஸ் இருக்குது, அப்புறம் மேலே சிப்ஸு, நூடுல்ஸு, சாக்லேட், இந்த ஆயில், இந்த தட்டுப்படின்னு சொல்லும்ல லிப்ட்டு, அது இருக்குது. அடுத்து பிஸ்கெட் இருக்குது, இங்கே கடலை உருண்டை இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா, இதை வந்து எது வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து டிக் போட்டுக்குங்க. சாப்பிடக்கூடாது வந்து ரவுண்ட் போட்டுக்குங்க. ஓகேவா? இது வந்து கடல உருண்டை சாப்பிடலாம், அடுத்து பாயசம் சாப்பிடலாம், மற்றதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட வேண்டாம். சாப்பிடுங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க. டோன்ட் ஈட் மோர். ஓகேவா? அதிகமாக சாப்பிடக்கூடாது. அடுத்தது ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் அதாவது சுகாதாரமாக எப்படி இருக்கிறது, ஆரோக்கியமான நம்ம சாப்பாட்டு வழிமுறை என்ன அப்படின்னு பார்க்குறோம். த
தண்ணி வருதா, தண்ணியில் வந்து ரெண்டு ஹேண்ட் இருக்குது, அது என்ன பண்ணுறா வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. வாஷ் ஹேண்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈட்டிங், வாஷ் ஹேண்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈட்டிங். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கண்டிப்பாக கை கழுவிட்டு தான் சாப்பிடணும். அடுத்தது சிட் டுகெதர் டு ஈட், சிட் டுகெதர் டு ஈட், சாப்பிடும்போது எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. அடுத்தது டு நாட் டாக் வைல் ஈட்டிங், டு நாட் டாக் வைல் ஈட்டிங், சாப்பிடும்போது பேசக்கூடாது. அடுத்தது சீவ் யுவர் ஃபுட் வெல், சீவ் யுவர் ஃபுட் வெல், நல்லா வந்து சாப்பாடு வந்து சீவ் அப்படின்னா மென்னுறது, சிஹெச்இ டபிள்யூ சீவ் அப்படின்னா நல்லா மென்னுறது, நல்லா மென்னுதான் சாப்பிடணும் சாப்பாட்டை. அடுத்தது டு நாட் ஸ்பில் ஃபுட் வைல் ஈட்டிங், டு நாட் ஸ்பில், ஸ்பில் அப்படின்னா சிந்துறதுன்னு அர்த்தம், சாப்பிடும்போது கீழே சாப்பாடு இறக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து சிந்துறதுன்னு அர்த்தம். டு நாட் ஸ்பில் ஃபுட் வைல் ஈட்டிங். அவாய்ட் வாட்சிங் டிவி அண்ட் யூஸிங் மொபைல் ஃபோன்ஸ் வைல் ஈட்டிங், சாப்பிடும்போது என்ன பண்ணக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, அதே போல் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம இப்போ வந்து எல்லாருமே பெரியவங்க முதல் சின்னவங்க வரைக்கும் அப்படி தான் பார்க்குறோம், சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்க்குறோம், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே சாப்பிட்றோம். இதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. அடுத்தது அடுத்தது பாருங்கள், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னென்னலாம் பண்ணலாம் ஓகேவா. அடுத்தது டு நாட் ஓவர் ஈட், டு நாட் ஓவர் ஈட், இட் கேன் மேக் யூ இல், ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டமாக இருக்கும் இல்லையா, உங்களோட ஃபேவரட் ஐட்டம் இருக்கும், அந்த ஃபுட் ஐட்டத்தை நிறையா சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு என்ன பண்ணணும், நம்மளால் நடக்க முடியாது, எழுந்திருக்க முடியாது, அப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இட் மேக் யூ இல், இல் ஐஎல்எல் இல் அப்படின்னா உடல்நிலை சரியில்லாமல் போகும்னு அர்த்தம் ஓகேவா. அடுத்தது ரின்ஸ் யுவர் மவுத் ஆஃப்டர் எவ்ரி மீல், அதாவது தண்ணி ஊற்றி வாயை கொப்பளிக்கணும், சாப்பிட்ட பிற்பாடு வாய்க்கு நல்லா தண்ணி ஊற்றி கொப்பளித்து வெளியில் துப்பணும், அதுதான் வந்து ரின்ஸ், ரின்ஸ் அப்படின்னா வாய் கொப்பளிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டு நாட் வேஸ்ட் ஃபுட், உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ மட்டும் வாங்கிக்கிங்க, அதிகமாக வாங்கிட்டு சாப்பிட முடியாமல் கொண்டு டஸ்ட்பினில் கொட்டக்கூடாது. நெக்ஸ்ட்டு மம்மி பாருங்கள், கழுவுறாங்க இல்லையா, வாஷ் பண்ணுறாங்க, ஆல்வேஸ் வாஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பிஃபோர் ஈட்டிங் ஆர் குக்கிங், சாப்பிட்றதுக்கு முன்னாடி அல்லது சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் கண்டிப்பாக கழுவிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது ஸ்டேல் ஃபுட் மேக்ஸ் யூ சிக், அவாய்ட் இட், ஸ்டேல் ஃபுட் அப்படின்னா கெட்டு போனது அழுகி போனதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான், அதை வந்து நீ சாப்பிடக்கூடாது. உனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஃபுட் ஐட்டமாக இருக்கும் இல்லையா, அப்போ நீ என்ன பண்ணுற, கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்து வாயில் போடுறோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அப்போ அவாய்ட் பண்ணிக்க அதை சாப்பிட்றது. அடுத்தது பாருங்கள், அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்து அப்படியே ஈ மச்சுட்டு வருதா, ஏன் ஈ மக்குது, அது வந்து மூடி வைக்காமல் இருக்குது, அப்போ அதுக்கு பேர் அன்கவர்டு அப்படின்னு அர்த்தம். அவாய்ட் அன்கவர்டு ஃபுட் ஆஸ் இட் மே கண்டெயின் டஸ்ட் அண்டு ஜெர்ம்ஸ், இப்போ என்ன ஆகும், அதுக்குள்ளே வந்து தூசெல்லாம் போய் படியும், வெளியே இருக்கக்கூடிய தூசெல்லாம் உள்ளுக்குள்ளே தான் அந்த ஸ்நாக்ஸ் மேலே தான் உட்காந்துக்கும், அப்புறம் என்ன பண்ணும், ஜெர்ம்ஸ் அப்படின்னா கிருமிகள், கிருமிகள் எல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்கும், ஈ கொசு இதெல்லாமே வந்து அது மேலே போய் உட்காரும். எப்போ நம்ம மூடி வைக்காமல் இருந்தால் இதெல்லாம் ஆகும், அப்போ மூடி வைக்காத உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது ஓகேவா. அடுத்தது கலர் த டூஸ் இன் க்ரீன் அண்ட் டோன்ட்ஸ் இன் ரெட், நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெட் கலரில் வந்து ரவுண்ட் பண்ணணும், எதெல்லாம் செய்யலாமோ அதை வந்து க்ரீன் கலரில் ரவுண்ட் பண்ணணும் ஓகேவா. சாப்பிட்றது அமைதியாக அழகாக உட்காந்து ஒரு பையன் சாப்பிட்றானா அதை வந்து செய்யலாம், அப்போ வந்து டூஸ், அப்போ இன்னொருத்த பாரு மூக்கள்லாம் கை வச்சுட்டு சாப்பிட்றான் அது வந்து தப்பு, ரெண்டு கையை வச்சு சாப்பிட்றான் அது வந்து தப்பு. இங்கே பாருங்கள் அன்கவர்டு ஃபுட்டு அப்படியே வந்து மூடி வைக்காமல் இருக்குது, அது ஈயெல்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து தப்பு ஓகே. அடுத்தது சாப்பாட்டை கீழே கொண்டு போய் கொட்டுறான் இல்லையா, அப்போ அதுவும் தப்பு. அடுத்தது பாருங்கள், ஒரு ரெண்டு பசங்க உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க, இது கரெக்டு, ரெண்டு ஒட்டுக்க உட்காந்து சாப்பிட்றாங்க, அமைதியாக சாப்பிட்டுட்ருக்காங்க இல்லையா, சிந்தறதில்ல, அமைதியாக சாப்பிட்றாங்க, இதுவும் கரெக்டு. அடுத்தது ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றது மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணிக்கணும் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம ரைஸ் இருக்கு இல்லையா, அரிசி,
அரிசி வந்து எப்படி எப்படியெல்லாம் கிடைக்குது, நம்ம வந்து அம்மா சாப்பாடு செஞ்சு போடுறாங்க நம்ம சாப்பிட்றோம், ஆனால் அந்த அரிசி வந்து விளைவிக்கிறதுக்கு அந்த விவசாயி எவ்வளோ கஷ்டங்கள் படுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஜோனி ஆஃப் ரைஸ், ஜோனி ஆஃப் ரைஸ் அப்படின்னா ரைஸோடைய ஜோனி, அது வந்து எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். த ஸ்டோரி ஆஃப் ரைஸ் பிகின்ஸ் வித் த ஃபார்மர் ப்ளஃபிங் த ஃபீல்டு. எப்படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த விவசாயி அவருடைய நிலத்தை என்ன பண்ணணும், நல்லா வந்து உழுது போடணும். அந்த மாடெல்லாம் எருதெல்லாம் கட்டி உழுது போடுவாங்க சரியா? அப்புறம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அந்த லேடி இருக்காங்களே ஒரு அம்மா, அவங்க என்ன பண்ணுறாங்க, செகண்ட் ஒன் சோவிங், அதாவது விதையெல்லாம் போடுறாங்க, அப்படியே விதையெல்லாம் தூவி விடுறாங்க. அடுத்தது டிரான்ஸ்பிளான்டிங் த சீட்லிங்ஸ், அதில் அந்த நெல்லெல்லாம் தூவி விடுறாங்க, அந்த நெல்லுலேருந்து அந்த நாற்று வருது, அதை வந்து முடிச்சு முடிச்சா இருக்குது இல்லையா, கட்டுக்கட்டாக இருக்குது, அதை வந்து என்ன பண்ணுறாங்க, பிரித்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நடுறாங்க. நிறைய லேடிஸ் நடுறாங்களா இல்லையா, அதுதான் வந்து சீட்லிங்ஸ் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன பண்ணு, கொஞ்சம் கொண்டு பயிர் வளர்ந்துருக்கு. அடுத்தது என்ன பண்ணு, நெல் வளர்ந்துருச்சு, அந்த நெல் வந்து என்ன கலராக மாறுது பாருங்கள், லைட் எல்லோவாக மாறிட்டுருக்கு. அடுத்தது நல்ல கோல்டன் எல்லோவாக மாறிடுச்சு. இப்போ இதுதான் வந்து அறுக்கிறதுக்கு, இது வந்து கட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். இது என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள் கட் பண்ணுறாங்க, கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கட் பண்ணக்கூடிய நெல்லெல்லாம் வந்து அடிக்கிறாங்க, அப்படியே போட்டு தட்டுறாங்க. தட்டினா என்ன ஆகும், நெல்லெல்லாம் கொட்டிடும் தனியாக. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஹார்வெஸ்டிங், அதாவது ஹார்வெஸ்டிங் அப்படின்னா நெல்லை அறுக்கிறதுக்கு பேர் ஹார்வெஸ்டிங். அந்த பண்டிகையை தான் நம்ம வந்து தை மாதம் கொண்டாடுறோம் இல்லையா, ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல்னால் தை. அடுத்தது பொங்கல், வினோவிங், அடுத்தது வினோவிங் அப்படின்னா தூட்டுறது, முரத்தில் வச்சு அந்த குப்பையெல்லாம் வந்து ஒரு பக்கம் போடுறாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, ட்ரையிங் அப்படின்னா காய வைக்கிறது, ட்ரையிங் அப்படின்னா காய வைக்கிறது. காய வச்ச பிற்பாடு என்ன பண்ணுறாங்க, மூட்டையில் போட்டு வச்சுருக்காங்க தெரியுதா, மூட்டையில் போட்டு ஒரு குடோன் அடுக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த மூட்டையெல்லாம் கொண்டு போய் மில்லு கொண்டுட்டு போகிறாங்க. ஓகேவா? ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்டோர் பண்ண பிற்பாடு இட் கோஸ் டு மில், மில்லிங் அப்படின் கொடுத்துருக்காங்க. மில்லில் போய் என்ன ஒர்க் ஆகுது, நெல்லும் அந்த அரிசியும் வந்து, நெல்லோட தோலும் அரிசியும் வந்து தனித்தனியாக பிரிக்கிறோம். அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், கடையில் போய் அரிசி வாங்கிட்டு வந்துடுறோம். அரிசி வாங்கிட்டு வந்து அம்மா சமைக்கிறாங்க, சமைச்ச பிற்பாடு பாரு உங்களை மாதிரி ஒரு குட்டீஸ் என்ன பண்ணுறாங்க, சாமி கும்பிட்றாங்க. நான் அதனால் நம்மளே என்ன பண்ணணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம வந்து கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னு சொல்லணும், இந்த சாப்பாட்டை எனக்கு இந்த வேலைக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அதே போல் இந்த அரிசியை தயாரித்த அந்த விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சாமிக்கு நம்ம தேங்க் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், அழகாக இருக்கு இல்லையா, ஒரு பிக்சர் இருக்குது, ரெண்டு பிக்சர் ஒரே மாதிரி இருக்குது. ஓகேவா? இதில் ஃபார்மிங் சீன் ஸ்பாட் 5 டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே சீடெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து ஒரு 5 டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு 5 டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணால் போதும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் புக்கு வந்து செஞ்சால் போதும். ஓகே? அடுத்தது சர்க்கிள் த ஃப்ளாஸ் தட் வி கேன் ஈட், ஹியர் கிவன் 4 ஃப்ளாஸ். ஓகேவா? 4 ஃப்ளாஸ் ஹியர் கிவன், பட் வி ஹாவ் டு சர்க்கிள் த ஃப்ளாஸ் தட் வி கேன் ஈட். எந்த ஃப்ளவரை நம்ம சாப்பிட்றோமோ அதை மட்டும்தான் நம்ம வந்து சர்க்கிள் பண்ணணும். ரோஸு, பனானா ஃப்ளார், ஹைபிஸ்கஸ், காலிஃப்ளார், இதில் வந்து எது சாப்பிடுவோம் அதை மட்டும்தான் நீங்கள் வந்து ரவு பண்ணணும். அடுத்தது மேட்ச் த டிஷ்ஷஸ் வித் தயர் மெயின் இன்க்ரீடியன்ட், எந்த பொருளிலிருந்து எது எது வந்திருக்கு, என்னென்ன கொடுத்துருக்காங்க, மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து முட்டை, மீன், அடுத்தது ரைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்கு, ஃபிஷ்ஷு, ரைஸு. இப்போ நம்ம என்னென்ன செய்யலாம், இட்லி இருக்கு இல்லையா, இட்லி செஞ்சுருக்காங்க. இட்லி வந்து எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரைஸில் தான் இட்லி செஞ்சுருக்காங்க. அடுத்தது தோசை, தோசை எதில் செய்கிறோம், ரைஸில். புட்டு இருக்குது, புட்டு ரைஸில் செஞ்சுருக்காங்க. அடுத்தது புட்டுக்கு கீழே பாருங்கள், முட்டை குழம்பு, முட்டை சாஸ் எதில் செய்வாங்க, முட்டையில். அடுத்தது ஆப்பம், ஆப்பம் வந்து ரைஸில் செஞ்சுருக்காங்க. அடுத்தது கஞ்சி, கஞ்சி வந்து ரைஸில் வச்சுருக்காங்க. அடுத்தது மீன் குழம்பு, மீனில் வச்சுருக்காங்க. ஆம்லெட்டு முட்டையில் வச்சு செஞ்சுருக்காங்க. அடுத்தது மீன் ஃப்ரை பண்ணியிருக்கிறாங்களா, அது வந்து மீன் வச்சு செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி எந்தெந்த பொருட்கள் மெயின் இன்க்ரீடியண்ட்டோ அதை வந்து நம்ம வந்து ஜாயின் போடணும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். இதில் ஆட் ஒன் அவுட் எதுன்னு பார்க்குறோம். ஓகேவா? ஃபைன் த ஆட் ஒன் அவுட், வெஜிடபிள் கொடுத்துருந்தா ஃப்ரூட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை ரவுண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இதில் வந்து ஆட் ஒன் அவுட் எதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ரவுண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரீச் அவுட் ஃப்ரம் த பேட் ஹேபிட்ஸ் டு த குட் ஹேபிட் பை ட்ராயிங் லைன். இங்கே லெஃப்ட் சைடு ஒரு 3 பிக்சர்ஸ் இருக்குது, ரைட் சைடு ஒரு 3 பிக்சர்ஸ் இருக்குது. ஓகேவா? எதெல்லாம் செய்யக்கூடாது
அதை வந்து நம்ம எப்படி திருத்தி வந்து கரெக்ட் பண்ணி எப்படி செய்கிறது. ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், ரெண்டு தம்பி வந்து சண்டை போட்டுட்ருக்குறாங்களா இல்லையா, சண்டை போடலாமா, எப்படி சண்டை போடாமல் அமைதியாக சாப்பிடணும், இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, அதுதான் அதை அப்போ அங்கேருந்து கொண்டு வந்துக்கிறோம். அடுத்தது சாப்பிடும்போது இந்த தம்பி இறச்சிட்டு சாப்பிட கீழெல்லாம் சிந்திக்கிட்டு சாப்பிட்றான், ஆனால் அந்த பாப்பா பார்த்தீங்களா சிந்தாமல் சாப்பிடும் இந்த கேர்ள். அப்போ அது ரெண்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே பாரு ஒரு பையன் என்ன பண்ணுறான், டிவி பார்த்துட்டே சாப்பிட்றான். இங்கே ஒரு பையன் என்ன பண்ணுறான், டிவி பார்க்காம சாப்பாட்டை மட்டும் பார்த்து சாப்பிட்டு சிந்தாமல் சாப்பிட்றான். அப்போ இதை நம்ம வந்து லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெசன் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும், ஃபுட்டு வந்து என்னென்ன நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஃபுட்டு எப்படிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், எப்படி வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. இனிமேல் நம்ம ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நல்லா காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடணும். அதே போல் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆயில்டு ஐட்டம்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. அப்புறம் கிரீன்ஸ் கீரைகள் வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்ணும், ஓகேவா. அதே போல் சாப்பிடும் போதெல்லாம் என்னென்னலாம் பண்ணணும், சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு என்னென்ன பண்ணணும், குட் ஹேபிட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், ஓகேவா. தேங்க்யூ, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.